இவர் யார் உங்களுக்கு தெரியுதா? இவர் ஏன் அழுகிறார் உங்களுக்கு தெரியுதா? எஸ், சின்ன வயசில் நம்ம பார்த்து கொண்டாடின ஹீரோ தான் இவர். இப்போ இப்படி அடையாளமே தெரியாமல் மாறி போயிட்டாப்புல. உங்களை ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா, ஜேர்னி, மம்மி, ஜார்ஜ் ஆஃப் தி ஜங்கிள் இந்த படங்களில் நடித்த ஹீரோ தான் இவர். இவர் ஏன் அழுகிறாரு, இவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உண்மையாக இது ரொம்ப ஒரு ஒரு வழி தரக்கூடிய ஒரு வீடியோவாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். வாங்க போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறமா வந்த மம்மி பார்ட் 3, அது கூட அவ்வளோ பெருசாக ஓடல. பட் ஆனால் அந்த வந்த ஃபர்ஸ்ட் பார்ட், அப்போ அந்த ஃபஸ்ட்டு 2 பார்ட் வந்து மக்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு மூவியாக இருந்தது. ஈவன் நம்மளுடைய எங்கள் அம்மா அப்பா வரைக்கும் அந்த மூவிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க வரைக்கும் தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு ஆக்டர் தான் அவர். அதுக்கப்புறம் இவர் எதில் கலக்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் ஆஃப் த ஜங்கிளில் வந்து ஒரு மாசான ஒரு கேரக்டர் ரோல் வந்து பிளே பண்ணியிருக்காரு. டார்சான் நீ ஓரமாக இருப்பா, கொஞ்சம் நேரம் நான் வந்து சீன் போட்டுக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் ஜார்ஜ் ஆஃப் த ஜங்கிள் மூவியை பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம்னா ஜேர்னி, இந்த ஜேர்னின்ற மூவி ஒரு அருமையான ஒரு ஃபேண்டசி மூவி. இவருடைய படங்கள் ரொம்ப சொற்பமான ஒரு படங்கள் தான், ஆனால் இந்த கம்மியான படங்களில் கூட அவர் மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா அவர் தேர்ந்தெடுத்த கதைகளும் சரி படங்களும் சரி கொஞ்சம் ரொம்பவே டல்லாக தான் போச்சு. இவருக்கு போன படங்களே இது தான். இதில் வந்து முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, மற்ற ஹீரோஸ்லாம் இருக்காங்க, டாம் க்ரூஸ் இருக்காரு, நமக்கு சேர்ந்த ஜாக்கி சான், இவங்கெல்லாம் வந்து ரியல் ஸ்டண்ட் பண்ணுற ஆளுங்க. அதே மாதிரி தான் வந்து நம்ம பிராண்டனும் வந்து ரியல் ஸ்டண்ட் பண்ணுற ஒரு ஆள் தான். ஈவன் அவருக்கு வந்து அவருடைய ஸ்பைனல் கார்டில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. நீ கேப்பில் ப்ரோ, இந்த முட்டி, அதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது போக இல்லாமல் அவருடைய வோக்கல் கார்ட், அவர் இந்த கத்தல சீன் அதெல்லாம் இருக்குல்ல, வோக்கல் கார்டையுமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் தொடர்ந்து ஒரு 7 வருஷம் அவர் ஹாஸ்பிட்டல் ஓரியன்டாகவே இருந்திருக்காங்க. எதனால இதனால எல்லாம் நடந்துச்சு, எதனால இந்த விஷயம்லாம்? அவர் பண்ணுற ரியல் ஸ்டன்ட்ஸ்னால ப்ரோ. படத்தில் ஆமாம், படத்தில் இவர் வந்து ஒரு டூப்லாம் போடுறது இல்லை, நம்ம பார்க்குற மாதிரில. இதில் நீங்கள் ஜார்ஜ் ஆஃப் த ஜங்கிள்லாம் நிறைய அடியை அவருக்கு விழுந்திருக்கும். ஓகே, ஜார்ஜ் ஆஃப் த ஜங்கிள் அங்கங்கே தொங்குறாருல, எல்லாமே ரியல் கேரக்டர் தான். அது மூலிமா அவருக்கு நடந்த பிரச்சனைகள் தான். ஒரு மனுஷன் 7 வருஷமாக தொடர்ந்து ஒரு அடிபட்டுருச்சு, நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா சரியாக வரதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் டைம் எடுக்கலாம். அந்த மாதிரி தொடர்ந்து இவர் ஒரு 7 வருஷமாக இதில் இருந்திருக்காரு. அது கூட ஒரு காரணமாக சொல்லலாம், இவரோட பாடி வந்து இன்னைக்கு வந்து இவர் இப்படி இருக்காரு அப்படின்றதுக்கு. ஓகே ஓகே ஓகே. எஸ், உங்களாலும் கண்டிப்பாக ஒரு டவுட் வரும், இவ்வளோ ஃபேமான ஒரு ஆக்டர், ஐ மீன் 90s இவ்வளோ ஹிட்டாக இருக்க ஒரு ஆக்டர், ஏன் அதுக்கப்புறம் டவுன் ஆனார், அவரோட அந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, எஸ், அவர் வந்து உண்மையாக சொல்லட்டுமா, அவர் பார்க்குறவே அழகாக இருப்பார். அவரோட ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணாத பசங்களே கிடையாது. ஸ்கூல் டேஸில் நம்மளாம் கண்டிப்பாகவே அதை எஸ் ட்ரை பண்ணியிருப்போம். அப்படி இருக்கப்போ அவர் ஒரு ஆணால் அப்யூஸ் செய்யப்பட்டிருக்காரு. எஸ், ஃபிலிப்ஸ் பர்க் அப்படிங்கிறவரால் அவர் அசால்ட் செய்யப்பட்டிருக்காரு. அவர் யார் அப்படின்னா, ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் தி ஹாலிவுட் ஃபாரின் ப்ரெஸ் அசோசியேஷனில் இருக்க ஒரு மெம்பர். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த வந்து அவர் எப்போ வெளியே சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து அவருக்கு எப்பயோ நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு அவர் இதை வந்து, இது இந்த சம்பவம் நடந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இதை வெளியவே சொல்கிறாரு. எப்போன்னா அந்த மீட்டு வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, அந்த டைமில் வந்து இவர் இந்த விஷயத்த வந்து சொல்கிறாரு வெளியே. விலிப்பர்க்கு அதுக்கப்புறமா அப்பாலஜைஸ் பண்ணியிருக்காரு, இல்லை தம்பி தப்பாக நடிச்சுக்காதப்பா அப்படின்ட்டு அவர் ஒரு அப்பாலஜைஸ்லாம் கொடுத்துருக்காரு. அது ஒரு பிரச்சனை அவர் லைஃப்பில். அதுக்கப்புறமா அவருக்கு ஃபேமிலி பிரச்சனை வந்து தலைவிரித்து ஆடுது. என்ன என்ன ஃபேமிலி பிரச்சனை அவருக்கு? அவங்களுடைய ஒய்ஃப் வந்து டைவர்ஸ் வாங்கினது தான். ஓகே, எஸ், அவருக்கு ஒரு ஃபேம் குறையுது, அவருக்கு ஒரு வீழ்ச்சி ஆகுது அப்படிங்கிறப்ப அதை தாண்டி இப்போ எஸ் அந்த அடிபட்டவங்களுக்குலாம் தெரியும், உடம்பு சாதாரணமாக வெயிட்டு போகிறது அப்படிங்கிறது வேறு. நீங்கள் அடிபட்டு ஒன்ஸ் படுத்துட்டீங்க, உடம்பு வந்து ஒரு கோடு உடம்புல போட்டு நீங்கள் படுத்துட்டீங்க அப்படின்னாலே, ஒன்ஸ் நீங்கள் ஃபேட் ஆகிட்டீங்க, சதை போடுது அப்படின்னா அதை குறைக்கிறது அப்படிங்கிற ரொம்ப கஷ்டம். ஜிம்லலாம் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கப்ப ஒருத்தருக்கு ஃபேமும் குறையுது, ஷேப்பும் மாறுறாரு, இன்கமும் குறையுது அப்படிங்கிறப்ப எஸ் ஆப்வியஸ்லி அங்கே ஹாலிவுட்டில் இருக்க பெண்கள் விட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் அவங்களோட மனைவி வந்து அவர்கிட்ட டிவோர்ஸ் கேட்டிருக்காங்க. அவரோட டிவோர்ஸ் கொடுத்துட்டாரு. ஓகே, டிவோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன இஷ்யூ அப்படின்னா, ஒரு சிக்கல் இருக்குது. ஜீவனாம்சம், அதாவது எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, கிட்டத்தட்ட $50,000 மந்த்லி, பெர் மந்த்லி, மாதம் ஒரு மனுஷன் 50,000 எப்படிங்க, எங்க நான் படம் நடிக்கிறதா இல்லைனா 50,000 கொடுக்குறதா? ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே அவருக்கு சேர்ந்து அவரோட ஷேப் டோட்டலாகவே மாறி போச்சு, கான்ஃபிடண்ட்டும் குறைஞ்சிச்சு. ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, என்னால் அவர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு கேஸ் போட்டு அதில் ஃபேஸ் பண்ணி டோட்டலாக அந்த ட்ராப்புக்குள்ள ஒரு மனுஷன் மாறிக்கிட்டார். ஃபிசிக்கலாக மென்டலி ரெண்டு வகையிலுமே அவருக்கு பாதிக்கப்பட்டனால அவரோட கெரியருங்கிறது டோட்டலாகவே
காலி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து அவர் நல்ல படங்கள்லாம் வரல, அவர் நடித்த படங்கள் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் அவர் ஒரு டேலண்டான ஆக்டர் அப்படிங்கிறது ஹாலிவுட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஸ்டில் அவர் அவர் வாழ்க்கைக்காக போராடிக்கிட்டே இருந்திருக்காப்புல. எல்லாருமே வந்து மனசு கஷ்டமாக இருந்துச்சு ப்ரோ அந்த ஒரு அவரோட ஃபோட்டோ. ஏன்னா நம்ம மம்மி படம் ஜார்ஜ் ஆஃப் ஜங்கெல்லாம் பார்த்து விட்டுட்டோம், இவரை நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லைன்னு வச்சிங்களேன். நமக்கு தெரியும் அவர் இப்படி ஒரு ஆக்டர் இருக்காருன்ட்டு. அவருடைய தற்போதைய நிலையில் அவர் அந்த ஒரு அந்த மீட்டில் பார்க்கும்போது அவருடைய நிலையை பார்த்து எனக்கு கவலையாக தான் இருக்கு. ஏன்னா இப்படி இருந்த ஒரு மனுஷன் வந்து ஒரு நமக்கே வந்து அழுகணும் போல இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு பாவமாக இருக்கார் ப்ரோ ஆள், பார்க்கவே ஹம்பிளான ஒரு ஆள். கண்டிப்பாக வாழ்க்கை கஷ்டங்களை பாருங்க. எஸ் அந்த டாசன் அந்த கேரக்டர் பார்க்குறப்ப ஜார்ஜ் ஆஃப் த ஜங்கல் அவரோட அந்த ஷேப் அதை மெயின்டைன் பண்ணுறதா லோயர் பாடி அப்பர் பாடி அது ஃபுல்லாக காமிச்சா ஆகணும். அந்த ஷேப்பில் அவர் இருந்திருக்கார். ஸோ அப்படி இருக்க ஒரு மனுஷன் உடம்பு இப்படி ஃபேட்டு போடுது, பர்சனல் லைஃப்பில் இவ்வளோ பர்சனல் லைஃப்பில் இவ்வளோ அஃபெக்ட் ஆகிறார் அப்படின்னா அவர் எவ்வளோ கோத்ரூ பண்ணி வந்திருப்பார். இன்னொன்று என்னன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு கூட அவர் வந்து இவ்வளோ ஸ்டன்ஸ் இவ்வளோ ஆப்ரேஷன்ஸுக்கு அப்புறம் கூட ஆடியன்ஸ் வந்து சிரிக்க வைப்பாரு. ஓகே ஓகே. நம்ம அந்த படத்தை வந்து ஒரு ஆக்ஷன் படமும் இருக்கு, நீங்க மம்மியில பாத்தீங்கன்னா அதுல ஹாரரும் இருக்கு, ஆடியன்ஸ் சிரிக்க வைப்பாரு கண்டிப்பா. அவர் இது பார்த்தாலும் நமக்கு ஒரு அவ்வளவு சந்தோஷமா மக்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு கலைஞர். நிறைய ஹாலிவுட் செலிபிரிட்டி எல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம், திடீர்னு இறந்து போயிருவாங்க. அதுக்கு காரணமே சொல்ல மாட்டாங்க, பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. அதுக்கு இதுதான் காரணம், அவங்களுக்கு ஃபேம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாவே இருக்கு ஹாலிவுட்ல. ஸோ அப்படி இருக்கப்ப அதெல்லாம் கடந்த ஒரு ஸ்டில் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னா அதுக்கே அவர் கண்டிப்பா நம்ம பாராட்டி ஆகணும். ஸோ அதுதான் இப்ப நம்ம வந்து அவர் எதுக்காக வந்து அழுதாரு, அவர் கண்ணில ஏன் வந்து தண்ணி வந்துச்சு, இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து இருக்கும்போது அவருக்கு ஏன் அழுகுறாரு அப்படின்ற காரணத்தை நம்ம இப்ப பார்ப்போம். என்ன அப்படின்னா அவர் இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு படம் நடிக்கிற வாய்ப்பு கிடைக்குது. அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் அந்தளவுக்கு வேல்யூவாக இருக்குது. ஸோ அதில் தன்னை அவர் பொருத்தி நடிச்சு முடியும் அப்படின்னு நம்பி அவரோட ஃபுல் எஃபர்ட்டை போடுறாரு. அந்த படம் நீங்கள் ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தோட கோர் என்ன அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதில் அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்தவங்க கிட்டத்தட்ட அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் 6 நிமிஷம் அவருக்கு ஸ்டாண்டிங் ஆபரேஷன் பண்ணியிருக்காரு. 6 நிமிஷம் ஸோ எஸ் அதில் அவர் அழுதுருக்காப்புல. அதுக்கான காரணம் என்ன, ஐ மீன் இப்போ நான் ஸ்டார்டிங்கில் அவர் ஏன் அழுதார் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக கோத்ரூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சு புகழின் உச்சத்துக்கே போயிட்டு அப்புறம் திடீர்னு கீழே விழுந்து பர்சனல் லைஃப்லேயும் பாதிக்கப்பட்டு அதுக்கு அப்புறம் ஒரு 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 எஸ் இவர் கதாநாயகன் ரியல் லைஃப் ஹீரோனே கூட சொல்லலாம். ஸோ அவருக்கெல்லாம் போட்டு ஆமாம் இன்னும் உடம்புலாம் போட்டுட்டு அவர் உடம்புலாம் குறைச்சிட்டுலாம் இல்லை, அதே தான் அதே இதில் தான் இருக்கார். ஸோ எஸ் அதனால் பாதிக்கப்பட்டு மக்கள்கிட்டேருந்து பழைய ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறப்ப எஸ் அதனால தான் அவர் அழுகிறாரு. யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல அழுக தான் செய்வோம். அவர் அவர் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார் அவருடைய, ஏன்னா அவருடைய கெரியர் நாசமாச்சு இல்லையா. கண்டிப்பாக ஒரு கலைஞனை கைதட்டு பாராட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. கண்டிப்பாக அந்த இடத்துக்கு அவர் கலங்கினதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் அவருக்கு என்ன நடந்துச்சு, அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான செக்ஷன் ஹாலிவுட்டில் நடக்கிற விஷயங்கள் இஷ்யூஸ் மாதிரியான விஷயங்கள் நாங்கள் பேசணும் அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம தாராளமாக அதை பற்றியுமே ரிசர்ச் பண்ணி பேசுவோம். எஸ் முடிஞ்சால் அவரோட வீடியோ போய் பாருங்கள், ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்க இப்போ அவர் எப்படி இருக்காருன்ட்டு. நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஹீரோ பிராண்டன். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க, நாங்கள் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். எஸ் எதுக்கு நிற்கிறோம், எதுக்கு நிற்கிறோன்னா அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எதுக்கு ப்ரோ நிற்கிறோம், சேர் வேறு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, சேர் தரமாட்டுறாங்க, அதனால தான் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். இது நல்லா இருந்துச்சு சொல்லுங்கள். ஆ இது நல்லா சொல்லுங்கள், நின்று கூட நாங்கள் பண்ணுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம் ஏன் தொப்பை வேற அடிக்கடி மறைக்க வேண்டியதாக இருக்குது ப்ரோ.